வணக்கங்க. இன்றைய தினம், அதாவது இரு நிகழ்வுகள் வந்து வைரல் நியூஸாக பேசப்பட்டு வந்தது. அதில் ஒரு நிகழ்வு வந்து நம்ம காலையில் வீடியோவாக போட்டிருந்தோம். ஐயா தமிழ் மணிகளை வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் சந்தித்தார். அதனை பற்றின செய்திகள், இன்னும் பல செய்திகளாக அது விஷயம் வெளியில் வரலை, அதுதான் உண்மை. அது எப்போ வெளியில் வரும்ன்றது இப்போ ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு, அதில் உண்மை வெளியில் வந்திருக்கு. என்னன்னா, தலைவர் வருகின்ற 26ஆம் தேதி லீலா பேலஸ் ஹோட்டலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது வந்து இப்படி ஒரு செய்தி வந்து எஃபி, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா இதுலேயும் வந்து ரொம்ப வைரல் நியூஸாக போயின்னு இருக்கு. இதை ரஜினி ரசிகர்கள்லாம் ஆண்டவா கண்டிப்பாக இது உண்மை நியூஸாக இருக்கணும் அப்படின்னு வேண்டின்னு வராங்க. ஏன்னா என்றைக்குமே எதுவுமே ஒரு எந்த நியூஸும் எடுத்தோடனே ட்விட்டர், வாட்ஸ்அப் இதில் வந்து ஒரு இது மாதிரி தான் பரவும். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வந்துட்டு விஷயம் வந்து லீக் ஆகிட்டு அப்புறமேலு தான் உங்களுக்கு உண்மையான அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. அந்த செய்திகளை தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு தந்துன்னு இருக்கோம். அந்த வகையில் இப்போ இந்த செய்தி ரொம்ப வைரலாக ரசிகர்களிடத்தில் பகிரப்பட்டு வருது. இது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னேலுமே லீலா பேலஸ் வந்து அன்றைக்கி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, அது தலைவர் அவர்கள் பேரில் தான்ன்றது அதையும் ஒரு சில ரசிகர்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. தலைவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக பத்திரிகையாளர் கூட்டம்னா நிச்சயமாக ஏதாவது வந்து ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் தலைவர் வந்து வெளியில் பத்திரிகையாளர் சந்தித்து பேசுகிறதே ஒரு நல்ல செய்தி தானே. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு அந்த மன்ற செயலாளர் இவர் அவருடைய இவர் மூலிமா தான் அறிக்கைகளாக வெளியிட்டு நிற்கிறாரே தவிர இது வரைக்கும் ரஜினி அவர்கள் நேரடியாக வந்து வீடியோவில் பேசலை. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இளையராஜா ஸ்டுடியோவுக்கும் ராகவேந்திரா மண்டபத்துக்கும் வெளியில் வந்திருக்கார். அதுதான் அவர் வந்தார் தவிர இன்னும் ரசிகர்கள் இடத்துல நேரடியாக அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசலை. அப்படி வந்து பேசினாலே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். இன்னும் அதில் அரசியல் பேசி கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய மனமாற்றத்தை, நான் வந்து தவறான முடிவு எடுத்துகிட்டு அரசியல் வரலன்னு கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு நல்ல செய்தியை தலைவர் சொன்னார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ட்டு ரசிகர்கள் எல்லாரும் அண்ணாமலையார்லேருந்து இன்னும் பல பல சாமிகள் தெய்வங்களை கும்பிட்டுன்னு வராங்க. நாமளும் கும்பிடுவோம் தலைவர் நல்ல செய்தியை. வருகின்ற 26ஆம் தேதி லீலா பேலஸ் நடக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பில் நல்ல செய்தியை சொல்லணும் நாங்களும் உங்கள் சார்பாக ஆண்டவன்கிட்ட வேண்டுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.